அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் இரவுக்கான சிந்தனை என்கிற அனுதின இரவு தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜபத்துடன் கேட்பதன் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தமது வசனத்தின்படி நம்மை அனுதினமும் நடத்தி தம்முடைய வல்லமையை நாம் அனுபவிக்கும்படி செய்கின்ற நல்தேவன் நமது நிமி மனவாளர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமை உள்ள வல்ல நாமத்தினாலே உங்களுக்கு எங்களது மாலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும். ஆம், கர்த்தர் நம்மோடு கூட அனுதினமும் பேசுகிறது தான் நாம் பெறத்தக்கதான உச்சகட்ட ஆசீர்வாதமாகும். இன்றைக்கும் கூட அநேகர் மனிதர்கள் தங்களோட பேச மறுக்கிறதை மறக்கிறதை குறித்து வேதனைப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களோடே கூட பேச விரும்புகிறதை கண்டுகொள்ளாதிருக்கிறார்கள். அடியேன் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன், கர்த்தர் நம்மோடே பேசுவதுதான் இந்த உலகத்திலே நாம் பெறத்தக்க உச்சகட்ட ஆசீர்வாதமாகும். அநேகர் இதை விளங்கி கொள்ளாதிருக்கிறபடினால்தான் தேவன் அவர்களோடு பேசும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்க மறுத்து விடுகிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற தவறிவிடுகிறார்கள். கிறிஸ்துவனுடைய உத்தம மனவாட்டியோ அவரது உண்மை சீஷனோ, கர்த்தாவே நீ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுத்து நடக்க என்னையே அர்ப்பணித்து ஒப்புடுகிறேன் என்று ஒப்பு கொடுப்பார். அதை குறித்து இன்று இரவு சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபையளிப்பாராக. நம்முடைய இரவு சிந்தனைக்கான தலைப்பு அவரது வசனத்தின்படி நடத்தப்படுதல். வசன பகுதி 119 சங்கீதம் 65 வசனம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நம்மை அடிமைப்படுத்துகிறதில்லை, மாறாக நம்மை ஆவிக்குரிய சுயாதனத்திற்குள்ளாக நடத்தி அதன் மூலமாக நம்மை சரீரப்பிரகாரமான வளங்களுக்குள்ளாக நடத்துகிறார். கர்த்தர் நம்மோடு பேச பேச நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்து நம்மை புதிதும் ஜீவனமான பாதையிலே நடத்துகிறார். ஆம், அவரது வசனத்தின்படி நாம் வாழ வாழ புது சிருஷ்டியாக மாறுகிறோம். ஆம், நமக்குள்ளாக இருக்கிற அனைத்து பழையவைகளும் ஒழிந்து போய், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மாம்சத்தின் கிரியைகள் யாவும் அழிந்து போய் கர்த்தரையே பிரதிபலிக்கிற மக்களாக நாம் மாறிவிடுகிறோம். இன்னும் சுருக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வசனமாகவே நாம் வாழ துவங்குகிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் பெற்று அனுபவிக்கிறது மாத்திரமல்லாமல் தேவனுடைய அரவணைப்பிற்குள்ளாக நாம் வந்துவிடுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க தங்களையே ஒப்புக்கொடுக்கிறார்களோ, அல்லது கர்த்தருக்கு அன்பின் அடிமையாக ஒப்பு கொடுத்து அவரது வார்த்தையை வெளிப்படுத்தினவர்களாக வாழ்கிறார்களோ, அவர்கள் தேவனால் போஷிக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்கிறது யாவும் வாய்க்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே படுதோல்வி அடைந்திருப்பீர்களானால் கர்த்தாவே, இதோ அடியேன் உமது வார்த்தைக்கு உமது வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க ஒப்புவிடுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பூரணமான வழியிலே நடத்தி, உங்களை பூரணமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தி, உங்களை பூரணப்படுத்திட உண்மையுள்ளவராயிருக்கிறார். உள்ளான ரீதியிலே நாம் எவ்வளவாய் பூரணப்படுகிறோமோ அவ்வளவாக நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கையிலே நாம் பூரணமான நன்மைகளை அனுபவிப்போம். அடியேன் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன், உள்ளான ரீதியிலே கர்த்தரை போல நாம் எவ்வளவாய் மாறுகிறோமோ அவ்வளவாக நாம் வெளியரங்கமான திருப்தியையும் ஆனந்தத்தையும் நிறைவையும் அனுபவிப்போம். இன்றைக்கும் கூட பல விதமான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். தொலைக்காட்சியிலே, கைபேசியிலே, நம்முடைய நண்பர்களிடமிருந்து, உறவினர்களிடமிருந்து, நம்முடைய அலுவலக பணியாட்களிடமிருந்து அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். இவைகளின் மத்தியிலே நாம் முதன்மையாக எடுக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் காலை தோறும் கேட்க வேண்டும். இரவிலே நாம் உறங்கச் செல்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்டவர்களாக உறங்கச் செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறத்தக்க மிகப்பெரிய ஆசீர்வாதம் செல்வம் என்னவென்றால் கர்த்தருடைய திரு வார்த்தை தான். ஆம், கர்த்தர் நம்மோடே கூட தலையாக இருந்து பேசுகிறார். ஆம், அவர் தலையாக இருந்து தம்முடைய சரீரத்தின் அவயவங்களுக்கு கட்டளைகளை கொடுக்க கொடுக்க அந்த சரீரத்தின் அவயவங்கள் தலையானவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஒரு பூரணமான ஒரு சரீரமாக செயல்படுகிறது. ஆம், நாம் கிறிஸ்துவனுடைய பூரணமான சரீரமாக செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, தலையானவர் நமக்கு சொல்லி நாம் செய்ய தாமதிப்போமானால், அல்லது முழுமையாக நிறைவேற்றி முடிக்க தவறுவோமானால்,
கோளாறு அவரிடத்தில் அல்ல, நம்மிடத்திலே தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சரீரத்தின் அவயவமானது தலைக்கு ஏற்ற சரீரமாக இருக்காது. பிரியமானவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்முடைய இயலாமையை, நம்முடைய குறையை, நம்முடைய முதிர்ச்சியின்மையை கிருபையாய் அவர் மன்னித்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் நாம் இந்த நிலையிலேயே தொடர்ந்து இருக்கவே கூடாது. மாறாக, கர்த்தாவே இதோ அடியேன், உடனடியாக நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்துப்பு கொடுக்க வேண்டும். மேலும் கர்த்தர் நமக்கு யாராக இருந்து தமது வசனத்தை தருகிறார் என்றால், நம்முடைய இனிய மணவாளராக இருந்து தருகிறார். ஆம், எபேசியர் 5வது அதிகாரத்திலே மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்படுகிறாள். ஆம் பிரியமானவர்களே, புருஷன் தன்னுடைய மனைவியிடத்திலே அன்பு கூர்ந்து அவளுக்கு தேவையானது அனைத்தையும் செய்து தருகிறது மாத்திரமல்லாமல் தனது வார்த்தையை கொடுக்கிறார். அதை கேட்கிற மனைவியானவள் தன்னுடைய அன்பை எப்படி பிரதிபலிக்கிறாள் என்றால், தன்னுடைய புருஷன் தனக்கு தந்த வார்த்தைகளை செயலாக மாற்றுவதன் மூலமாக, எவ்வளவு சீக்கிரமாக அந்த வார்த்தைகளை செயலாக மாற்றி அதை நிறைவேற்றி முடிக்கிறாளோ, அவ்வளவாக அவள் தன்னுடைய புருஷனிடத்திலே அன்பு கூறுகிறாள் என்பதுதான் நிச்சயமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய மனவாளர் நம் மீது அன்பு வைத்து தமது வசனத்தை நமக்கு தருகிறார். ஆம், நல்லோர் மீதும் பொல்லோர் மீதும் தம்முடைய சூரியனை உதைக்க பண்ணி தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார், நன்மையானவைகளை செய்கிறார். ஆனால் தம்முடைய மனவாட்டிக்கு மாத்திரம்தான் தமது திருவார்த்தையை தந்தருளியிருக்கிறார். நாம் அவரது திருவார்த்தையை பெற்றிருக்கிறோம். அவர் பேரில் நாம் கொண்டிருக்கிற அன்பை எப்படி காண்பிப்பது? நாம் அவரது வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றி முடிப்பதன் மூலமாக தான். நம்முடைய அன்பின் வார்த்தைகள் யாவும், நம்முடைய அர்ப்பணிப்பின் வார்த்தைகள் யாவும் நம்முடைய செயலாக மாறுவதாக. இப்படியாக நாம் வாழ்ந்து கிறிஸ்தினுடைய உத்தம மனவாட்டியாக வாழ நம்மையே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போமா? ஒரு விசை, நீண்ட ஆண்டுகள் வெளியூர் வேலையிலிருந்து வீடு திரும்பி தன்னுடைய மனைவியை சந்திக்க கணவனானவன் மாறுவிடத்திலே அவளை ஆச்சரியப்படுத்த விரும்பின பொழுது அவளுடைய வீட்டிற்கு சென்று, உங்களுடைய கணவனார் என்னை இங்கே அனுப்பினார், இந்த பரிசு பொருட்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று சொன்ன பொழுது அவளுடைய முகத்திலே சந்தோஷம் இல்லையாம். அவர் என்னிடம் சொல்லும்படியான வார்த்தைகள் ஏதாகிலும் உங்களிடத்திலே சொன்னாரா என்று இவள் ஆர்வத்தோடே கேட்டதற்கு, இவர் இல்லை என்று சொன்னபொழுது அவள் வேதனை அடைந்தாளாம். கண்களிலே கண்ணீர் மல்க நின்றாலாம். அப்பொழுது மாறு விடத்தை கலந்த இவரோ அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுது அவள் ஆச்சரியமடைந்து, நீர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அவரிடம் ஓடி வந்தாலாம். பிரியமானவர்களே, நம்முடைய இனிய மனவாளர் வார்த்தையிலே நாம் திருப்தி அடைந்து அவரது வார்த்தையாகவே நாம் வாழ்ந்து நம்முடைய அன்பை நாம் நிரூபிப்போமாக. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.